வணக்கம், என் பேர் கோகுல்ராஜ். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். தமிழ்நாடு புதுக்கோட்டை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அங்கேருந்து வரேன். புதுக்கோட்டையில் இதே மாதிரி சென்டர்லாம் நிறையா இருக்குது. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இங்கே வந்து எங்கள் அப்பா ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ கூட்டிகிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பேராலிசிஸ் இருந்துச்சு. அப்போ வந்து 1 மந்த்லேயே க்யூர் ஆயிடுச்சு. அப்போ க்யூர் ஆன உடனே எனக்கு அப்போருந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மைண்டில் டிஸ்டர்ப் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பாவே இங்கே கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் என்னென்னா, நான் இங்கே வந்ததுக்கு வந்து பேக் பெயினுக்காக வந்தேன். பேக் பெயின் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சிவியர், அதாவது எப்படி சொல்கிறதுனா சர்ஜிக்கல் ஸ்டேஜ், என்னோடய ஸ்டேஜ் சர்ஜிக்கல் ஸ்டேஜில் இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70% to 80% சொல்லலாம், அந்தளவுக்கு எனக்கு இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் முன்னையெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருவேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே ரொம்ப வாக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பிகாஸ் இங்கே இருந்த நர்ஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரபிஸ்டும் சரி, எக்ஸலண்ட். நான் எப்போ சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 10 பீப்புள்ஸாக நான் அது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். இப்போவும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸு கொலீக்ஸு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டில் சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இன்னுமே நான் ப்ராம்ஸும் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இதே மாதிரி இது வந்து ஆத்மாத்தமாக பண்ணுறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்காக மட்டுமே இங்கே வேலை செய்யலை, உண்மையிலுமே ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்தமாக வேலை செய்யுது. ஸோ இந்த ஆத்மாத்தத்துக்காகவே எனக்கு ட்ரீட்மெண்ட் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேறு எல்லா பக்கமும் இதே மாதிரி இருக்குது. பட் இந்த ரிசர்ச் சென்டரில், அமலா ஆயுர்வேதிக் ரிசர்ச் சென்டரில் எக்ஸ்ட்ராடினரியாக ட்ரீட்மெண்ட்டு நான் போதும்னு சொன்னாலும் விடுறதில்லை. அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மைலிங்கோட, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஹாப்பினஸோட ட்ரீட்மெண்ட் பழகிறாங்க. ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல், ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே சரி, ஒரு ஸ்மைலிங்கோடு தான் பழகிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதாக இருக்கும். ஈவன் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ எங்களோட ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஏன்னா எங்கள் அப்பாவை ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ வரேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு, நான் ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன். தயக்கம்னா எனக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கு சீக்கிரம் இதாகுமான்னு பார்த்தேன். பட் எனக்கு நாங்கள் வந்து ஒரு 25 டேஸ் ஆகுது. ரெக்கவரி இஸ் சூப்பர், உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் அப்படி சொல்லிட்டேன், இன்னமும் சொல்லுவேன். ஏன்னா இப்போவே என்னோடய பாஸ்க்கு போன வாரம் வரதா இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ்னால அவர் வரல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நான் 100% உறுதியாக கொடுத்தேன். ஏன்னா ரெக்கவரி வந்து சூப்பர், 100% சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இருக்க அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அதுவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்தாவே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அமைதி, எல்லா பக்கமும் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே சாதாரண பீப்புள், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ரிச் பீப்புளிருந்தும் சாதாரண பீப்புள் வரைக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். பட் என்னன்னா, ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இங்கே ஹை லெவல் பீப்புளுக்கு ஹை மாதிரியும், லோவல் லெவல் அதாவது மிடில் கிளாஸுக்கு மிடில் கிளாஸ் மாதிரி பண்ணுறது இல்லை. ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு தகுந்த மாதிரி ரூம் எடுக்கும். மற்றபடி ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லாத்துக்கும் நார்மல். இங்கே பாகுபாடு கிடையாது, எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராடினரி, எப்படி சொல்கிறேன், எனக்கு வார்த்தை இல்லை. ரியலி வெரி வெரி சூப்பர். தேங்க்யூ.